மோகன் பிரசாந்த் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். மோகன் பிரசாந்த் நீங்க ஐயாட்ட பேசலாம். ஹலோ ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேங்க ஐயா. சரி ஐயா, நேத்து நான் வந்து ஒரு வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தேன் ஐயா. அப்ப ஜீவமணி சாரு, சரவணன் சார் இருப்பாங்க, அப்புறம் ஒரு மேடம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த வீடியோ பாக்கும்போது எனக்குள்ள திரும்ப ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுங்க ஐயா. என்னன்னா, இப்ப வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப புது வீட்டுக்கு போறோம், அந்த சின்ன கிரக பிரவேசம் இல்ல ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி கோபம் போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாட்டினா கூட மத்தவங்க எல்லாம் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற கண்டி பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு யாரோ சொல்றாங்க உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணாதான் இது சரியாகும் சொல்றாங்க. அந்த பரிகாரம் பண்ண வேண்டியது எல்லாமே புறத்துல இருக்குது, ஆனா எனக்கு வந்து புறத்துல அதுல பண்றதுக்கான இதுவும் இல்ல. இருந்தாலும் அது பண்ணாம போயிட்டா நம்மளுக்கு ஏதாச்சும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால நம்ம அதுல வந்து பண்றது மாதிரி இருக்கு. புறமா இருந்தாலும் கூட நம்ம வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வந்து புத்தி வந்து முடிவெடுக்க முடியுது இல்ல, இதுதான் நமக்கு தேவை. அந்த புத்தியோட முடிவெடுக்கிறது வந்து கொஞ்சம் தடுமாற்றம் அடையிறதுனால தானே நமக்கு அந்த குழப்பங்கிறத எழுது. அது எப்படியே நம்ம கரெக்டான முடிவு எடுக்க முடியும் அந்த நேரத்துல? ஏன்னா நமக்கு வந்து உண்மையிலே வந்துட்டு இதெல்லாம் நமக்கு என்ன முடிவெடுக்கிறோமோ அதுக்கான உணர்ச்சிகள் நம்ம மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த மாதிரி சில தர்ம சங்கடமான சுச்சுவேஷன்ல நமக்கு அந்த விஷயம் பிடிக்கல, பிடிக்காத போது நமக்கு வந்துட்டு அதனால ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்தின் மேற்கொண்டு நம்ம வந்து பண்றது மாதிரி இருக்கு. அது நம்ம வந்து இதுல என்னையா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்? இல்ல, பொதுவா இந்த மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்றவங்களுக்கு இப்படி எல்லாம் பயமே வராது. இப்படி பண்ணாம போயிட்டதுனால இது ஆயிருமோங்கிற பயமே வராது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நீங்க இப்படி இந்த மாதிரி பயம் எல்லாம் வர்றதுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருந்தாலே நீங்க பேசாம பண்ணிட்டு போறது நல்லது. அதையுமே பெரிய எக்ஸ்பென்சிவா பண்ணாதுங்க. சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ற மாதிரி, ஏதோ ஒரு ஒரு சின்ன சடங்காச்சுற மாதிரி நீங்களே பண்ணி ஏதோ ஒரு இது பண்ற மாதிரி பண்ணிக்கிடுங்க. சிம்பிளா, எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ. இது வேற யாரையுமே எக்ஸ்ட்ராவா யாரையும் கூப்பிடாத அப்படி நீங்களே கூட சிம்பிளா வீட்டுல ஒரு பூஜை பண்ற மாதிரி அப்படி பண்ணிட்டு இது பண்ணாலே போதும். பெரிய அளவுல அதுவுமே நம்ம மனசை வந்து திருப்தி அடைகிறதுக்காக சொல்றீங்க. அதான் நீங்க, அதாவது உங்களுக்கு வந்து பண்ணாம போயிட்டா என்னதோ ஆயிருமோங்கிற ஒரு கேள்வி இருக்கிறவங்களுக்கு தான் இது. அந்த கேள்வியே இல்லைன்னு சொன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இல்லையா, என்னால வந்துட்டு இது பண்ண தேவையில்லை அப்படிங்கறது அறிவு பூர்வமா எனக்கு புரிஞ்சாலும் பண்ணலைன்னா எதா ஆயிருமோனு சொன்னா அந்த எண்ணம் வருது இல்ல. அப்படி எண்ணம் வர்றதுனால நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றோம். அந்த எண்ணமும் வராம இருக்கணும். இப்ப பண்ணாம இருந்தா என்ன ஆயிருமோன்னு ஒரு எண்ணம் வர்றதுனாலதான் உங்களுக்கு இதை பண்ண சொல்றோம். அந்த எண்ணம் வரலன்னா ஓகே, நீங்க இதை பண்ணவே வேண்டியதில்லை. அது புரியுதுங்க. அது மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ல வந்து அப்ப ரெண்டு டபுள் மைண்டடா என்ன வரும்போது அப்ப வந்து நம்ம மனசை சாந்திப்படுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஈடுபாடு இல்ல, பண்றதுலயும் ஈடுபாடு இல்ல, பண்ணக்கூடாதும் விடவும் முடியல. இந்த ரெண்டு இதுல வந்து மனசு வந்து ரொம்ப எப்படி பண்றது? நீங்க பல லட்சம் பல செலவு பண்ணியா நீங்க அந்த மாதிரி பண்ண போறீங்க? சிம்பிளா ஏதாவது ஒண்ணு பண்றது தானே? ஆமா, ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு போறதுல என்ன செலவு? ஒரு அதிகபட்சம் பண்ணணும் ஒரு 100-200 ஆகும், அவ்வளவு. அந்த மாதிரி தானே சிம்பிளான ஒரு எக்ஸ்பென்சஸ், அவ்வளவுதான். இது ஒரு மேட்டரே இல்லை. சும்மா நீங்களே கூட சும்மா பண்ணி ஒரு விளக்கேத்தி வச்சு ஏதோ ஒண்ணு சிம்பிளா பண்ணா கூட போதும். வீட்டில் உள்ளவங்களே பண்ணாலே போதும். வேற யாரையுமே வெளியிருந்து கூட கூப்பிட்டு வச்சு யாரையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா நீங்களே ஒரு சின்ன ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்னா மொத்தத்துல வந்து ஒரு தெய்வீக சக்தியை கூப்பிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள போறீங்க, அவ்வளவுதானே. சிம்பிளா கூட முடிச்சுக்கலாம். நீங்க ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவா இல்லாதபடி நீங்க அங்க உங்களுக்குன்னு சொல்லி எப்படியாவது ஒரு பூஜை ரூமோ அல்லது ஏதாவது ஒரு வழி ஒரு ஹாலோ இருக்கும். அந்த ஹாலில் உங்களுக்கு பிடித்தமான படங்களை வச்சு ஒரு விளக்கு போட்டு வச்சு எல்லாரும் மாலையை போட்டு வச்சுட்டு நீங்க பாட்டு போயிடலாம். சிம்பிளா போதும், ரொம்ப பெரிய அளவுல பண்ண வேண்டியது. அது அது சரிங்கய்யா. சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து அந்த பரிகாரமே நமக்குள்ளேயே வந்து ஒரு மூட நம்பிக்கையா தோணுங்கிற போது நம்ம அது கம்பல்ஷன் பேர்ல சரி பண்ணிட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு அந்த மூட நம்பிக்கை இருக்கும் போது அப்ப அந்த நம்ம அந்த நேரத்துல வந்துட்டு அது நம்மளுக்கு அப்படித்தான் மனசுல வரும், அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, பண்ண தேவையில்லை அப்படின்னு கூட எடுத்துட்டு போலாமாயா? எடுத்துட்டு போலாம். அது நமக்கு மனசு வந்து இயல்பு அந்த மாதிரி இருக்கு, அதனால அப்படித்தான் நமக்கு தோண ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, அப்படியே எடுத்து அப்படியே முடிவு எடுத்துக்கலாம். அப்ப இந்த புத்தி வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம வந்து முடிவெடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரி உணர்ச்சிகளும் நம்மளுக்கு ஆற்றலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மனசு கொடுத்துரும், அப்படித்தானே? சரிங்க சரிங்கய்யா. அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. அப்ப வந்து இந்த ஒரு சிலவங்க வந்துட்டு மனசுல வந்து எதை பற்றியும் குழப்பிக்கிறது இல்லை, ஆனா புறத்துல மட்டும் செய்யறாங்க. அப்ப புறத்துல வந்து அவங்க வந்து எல்லாமே தப்பு தப்பாவே, அதாவது எப்படின்னா மக்களுக்கு இது அடுத்தவங்களுக்கு ஏமாத்துறது துரோகம் பண்றது இல்ல ஏதோ நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மனசை போட்டு குழப்பிக்கிறது இல்ல. அப்ப புறத்துல இப்படி வந்து தவறுகளா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் மனசளவுலயும் ஃப்ரீயா இருக்கிறாங்க, புறத்தளவுல தப்பா இருக்கிறாங்க, அதர்மத்துக்கும் நியாயத்துக்கும் உட்படாமே இருந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா வாழ்றாங்க இல்லையா? அப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து
அப்ப இப்படி இருக்கிறாங்களே, அப்ப வந்து கடவுள் எதுவும் தண்டனை கொடுப்பாரா இல்ல அவங்களுக்குள்ள என்ன அப்படியா இருக்கிறாங்க, அவங்கதான் ஃப்ரீயாவும் இருக்கிறாங்க, அகத்தளவுலயும் ஃப்ரீ, ஆனா புறத்தளவுல பண்றதெல்லாம் தப்பு. இல்ல இப்போ நீங்க அவங்கள நீங்க எட்டி பாத்தீங்கன்னு சொன்னா உங்க கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் தெரியும், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால பாக்க முடியாது. அதனால நீங்க அடுத்தவங்கள பாக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க, உங்களை மட்டும் பாருங்க, உங்களை பார்த்து நீங்க உங்களை சரி பண்றதுல நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா அவங்க அவங்க லாபம் நஷ்டம் அவங்களும் சேர்ந்தது, அவங்க லாப நஷ்டத்துல ரொம்ப போட்டு குறுக்கிடாதுங்க. அதனால நீங்க உங்களை மட்டும் நீங்க பார்த்து உங்களுடைய லாப நஷ்டத்தை நீங்க கணக்கு போடுங்க, நீங்க ஹானஸ்டாவே இருக்கிறதுக்கு பாருங்க. இந்த ஹானஸ்ட்னால ப்ராப்ளம் வந்தாலும் கூட அந்த ப்ராப்ளத்தை கூட நல்லதா பயன்படுத்திக்கிடுங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல வந்து நமக்கு ஏற்புடைய ப்ராப்ளமே நமக்கு நன்மைக்கு தான் வரும். அதனால ப்ராப்ளம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, அது நமக்கு ஒரு ஒரு கஷ்டம் வந்ததுங்கிறது கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு பனிஷ்மெண்ட்டே கிடையாது, உண்மையில கஷ்டம் தான் நம்மளை வந்து மேலே தூக்கி கொண்டு போகுது. அதனால எல்லாத்தையுமே நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை மட்டுமே நீங்க முன்னேறதுக்காக நான் ஒரு அமைப்பா வச்சுக்கணுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. சில நேரங்கள்லயா என்ன தோணுது அப்படின்னா, நம்ம நிறைய எண்ணங்கள் வரும்போது வந்துட்டு இது சும்மா அப்படித்தான் வரும், நமக்கு அதை விட்டுறலாம், அது ஒண்ணும் தேவையில்லை, நமக்கு அதனால எந்த யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு விடும்போது ஒரு கட்டத்துல வந்துட்டு மனசுல என்ன தோணுதுன்னா, நம்ம வர்றது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு போறோமா, இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறமே, நம்ம அதுல இருந்து எஸ்கேபிசம் ஆறோமா இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எப்பயாவது ஒரு நேரம் தோணுதியா, நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு கொடுத்து இம்பார்ட்டன் கொடுத்து ஆராயாம அதை விட்டுறோம். ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டு அது அப்படித்தான் வரும், நம்ம இயல்பு அந்த மாதிரி இருக்கு, அது நம்ம விட்டோம்னா தேவையான எண்ணங்கள் அதுவே வந்துடும் அப்படிங்கிற விடும்போது, அப்ப எல்லா எண்ணங்களையும் நம்ம புறக்கணிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு என்னாவது ஒரு சூழ்நிலை தோணுதியா மனசு? இல்ல இப்ப எண்ணங்களை புறக்கணிக்கிறீங்களா எடுத்துக்கிட்டீங்களாங்கிற கேள்வி இல்ல, செயலை புறக்கணிக்கிறீங்களா எடுத்துக்கிட்டீங்களாங்கிறதுதான் முக்கியம். செயல்களை நீங்க கரெக்டா செய்யணும், செயலை புறக்கணிக்க கூடாது. எண்ணங்களை நீங்க எடுத்தாலும் ஓகே புறக்கணிச்சாலும் ஓகே, செயல்கள்ல எப்படி இருக்கீங்கிறதான் மேட்டர். நீ அகத்தை பொறுத்த அளவுல அதை அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, நீங்க எடுத்தாலும் ஓகே புறக்கணிச்சாலும் ஓகே தான், செயலை புறக்கணிக்காதுங்க, செயலை செய்ய வேண்டியதை செய்யுங்க. அதுல புறக்கணிக்கிறதுக்கு உங்க எண்ணம் காரணமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த எண்ணத்தை கூட ரெகுலேட் பண்ணிடுங்க, ஏன்னா செயல் கரெக்டா நடக்கணும், செயல்ல நீங்க விட்டுறக்கூடாது. அப்ப வந்து புறத்துக்காக நம்ம வந்து இந்த அகத்தை யூஸ் பண்றதோட மட்டும் நிறுத்திக்கிறோம், அந்த புறத்துக்காக நமக்கு தேவையான அந்த அகத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி என்னால பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம அகத்துல வந்துட்டு நம்மளுக்கு நம்பிக்கை தேவையில்லை, விடாமுயற்சி தேவையில்லை, இல்ல ஒரு ஒரு வில் பவர் தேவையில்லை, ஆனா புறத்துக்கு வந்து இந்த எல்லாமே வந்துட்டு இந்த அகத்துல இருந்துதானே ஆகணும். ஆமா, புறத்துக்கு எல்லாமே அகத்துல நீங்க வச்சுக்கத்தான் செய்யணும், அகத்தை உபயோகிச்சு புறத்தை நீங்க டீல் பண்ணத்தான் செய்யணும், அதை நீங்க பண்ணுங்க. சரி, அந்த இடத்துலதான் எனக்கு சின்ன ஒரு தெளிவு ஏற்பட மாட்டேங்குது, ஏன்னா அகங்கிறது ஒண்ணுதான், அகத்துக்கான அகம் புறத்துக்கான அகம்னு ரெண்டாக இருக்க போறது இல்ல. இல்ல இப்ப நீங்க உங்களுக்கு வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அது அகத்துக்கான அகமாயிருது. ஒரு வருத்தத்தினால நீங்க வந்து ஒரு புற செயலை வந்து கரெக்டா செய்யறீங்க, இந்த செயலை செய்யலைன்னு சொன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும்னு நினைச்சு ஒரு வருத்தம் வருதுன்னா, அப்போ அந்த வருத்தம் வந்து புறத்துக்கான ஒரு அம்சமா எடுத்து நீங்க அந்த செயலை நல்லா செய்யறீங்க. அப்போ அப்போ அந்த புறத்துக்கான அகம்னிட்டு எடுத்துக்கிடுங்க. நம்ம வருத்தமே படாம இருக்கணும், கோபமே படாம இருக்கணும், பயமே இருக்காம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது அகத்துக்காக மட்டுமே அந்த அகத்தை பயன்படுத்துறீங்க, அது வேண்டாம். ஓகே ஓகே, ரெண்டுமே வந்து பின்னி பணஞ்சுதான் இருக்குது, அகத்துக்கான அகமும் புறத்துக்கான அகமும். ஆமா, அதாவது அகத்து அது மொத்தத்துல அகம்னிட்டு இருக்கு புறம்னிட்டு இருக்கு, நீங்க அந்த அகத்தை வந்து நேச்சுரலா வருது அது புறத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்கிடுங்க, அகத்தை அகத்துக்காக பயன்படுத்தாதுங்க. சரிங்க சரிங்க. ஐயா கடைசி முறையோ கேள்வி மட்டையா, அந்த நம்ம வந்துட்டு இப்ப வர்றத வந்துட்டு நம்ம வந்து அந்த புத்தி வந்து டிசைட் பண்ணது இல்லையா, அந்த டிசைட் பண்ற இடத்துல சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படுறது மாதிரி இருக்குது, இதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம், இதை தேவையில்லாம தான் வருது, இல்ல இதை வந்து நம்ம வந்து புறத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாங்கிற அந்த ஒரு புத்தி தீர்மானிக்கிறதுல வந்துட்டு ஒரு தெளிவு இல்லாமே இருக்குதுயா, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருமா இல்ல எப்படி? இல்ல அது தெளிவு இல்லாம இருந்தா இருந்துட்டு போட்டோம், இப்ப என்ன தெளிவா இருக்கும் போது நீங்க கரெக்டா இது பண்ணுங்க, ஏன்னா எல்லாருக்குமே வந்து தெளிவான அளவுல புத்தி வேலை செய்யணும்னுட்டு நம்ம ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா ரூலை ஃப்ரேம் பண்ண முடியாது, தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுல நீங்க அதை எடுத்து செயலுக்கு பயன்படுத்திக்கிடுங்க. ஒரே ஒரு கேள்வி என்னச்சுன்னா, உங்களை சரி பண்றதுக்கு உங்க புத்தியை பயன்படுத்தாதுங்க, உங்க புத்தியால நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. புறத்தை சரி பண்றதுல சிலதுகள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தகுதியான ஒரு பாதையை காட்டும், தகுதி இல்லாத பாதையை காட்டும், அப்போ தடுமா செயல்படுத்துறதுல கூட தகுதி தடுமாற்றங்கள் ஏற்படலாம், அதனால அது கொஞ்சம் காலப்போக்கில் நீங்க அதை மேம்படுத்திக்கிடுங்க, அவ்வளவுதான். இது பண்ண வேண்டாம். ஓகே ஐயா, அப்ப நம்ம இந்த முறைகளை வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பிராக்டிக்கலா இதை நடைமுறைப்படுத்தும் போது நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட இயல்புமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இயல்பு வந்துட்டு ரொம்ப பயப்படுற இயல்பாவோ, ரொம்ப குழம்புற இயல்பாவோ, ரொம்ப வந்துட்டு முடிவெடுக்க தெரியாம
அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த இயல்பு வந்து நாளடைவுல நம்மளோட இயல்பு மாறுமா ஐயா? கண்டிப்பா நிச்சயமா மாறும், நிச்சயமா மாறும். ஓ, நம்மளோட இயல்பே நம்மள அறியாமே அது வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து கண்டிப்பா வந்துடும். ஆமா ஆமா, அதான் நீங்க உங்களுக்கு நீங்களே சண்டை போடல பாத்தீங்களா, உங்களுக்கு நீங்களே சமாதானமா ஆயிருந்ததுனால அது எல்லாமே மாற மாற்ற ஆரம்பிக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு உங்களுடைய இயல்பே கம்ப்ளீட்டா மாறும். ஓ சரிங்க 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 சரிங்க. அப்ப நம்ம வந்து அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டாலே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதோட நேச்சர், அதாவது அந்த தவறா நமக்கு வந்து முன்னாடி இருந்த இயல்பு பிடிக்காட்டினா கூட நம்மள அறியாம ஒரு அற்புதமான ஒரு இயல்பு வந்து நமக்கே வந்து நம்மள அறியாம ஏற்பட்டுரும். ஆமா, அதான் நீங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறீங்க, உங்களுடைய தப்பும் தவறுகளையுமே கூட மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறீங்க. ஏற்றுக்கிடும் பொழுது உங்களுக்கு அகத்துக்குள்ள ஒரு சமாதான அம்சம் ஏற்பட்டுருது. அப்ப அந்த சமாதானமான அம்சத்துல எல்லாமே மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சு. ஓ சரிங்க சரிங்க சரிங்க. அப்ப நம்ம எப்பவுமே வந்து புறத்துல வந்துட்டு என்ன செயல்கள் செய்யணுமோ அதுக்காக மட்டுமே இந்த அகத்தை யூஸ் பண்ணிக்கிட்டா போதும், மித்தபடி அகத்தை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த புறத்துக்காக அந்த அகத்துல என்ன வேலை இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம், இல்ல அதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்து இக்னோர் பண்ணிக்கிறோம், அந்த அகம் தேவையில்லை. ஆமா, அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படித்தானங்க? சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இன்னொரு கேள்வி வந்துச்சுங்க, ஆனா அது என்னன்னு மறந்து போச்சுங்க. இடையில நினைவு வந்தா கூட நீங்க பழையபடி வாங்க. ஓகே, என்ன மியூட் பண்ணிருங்க சார். ஓகே, மியூட் மியூட். எங்க இருந்து பேசுறீங்க மோகன் சார்? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல முதல்ல சொன்னீங்க. ஓகே ஓகே, ஆமாங்க சார். இல்ல நீங்க உங்க வீடியோ ஆன் பண்ணீங்க, பட் உங்க வீடியோ லைட் இல்லாம ஃபுல்லா டார்க்கா இருக்கு. ஓகே,